கிறிஸ்தவர்களின் தேவனாகி கர்த்தர் இயேசு ஒரு முஸ்லீம் என்றும் அவர் அல்லாவின் தூதரே என்று வேறல்ல என்றும் அவர் அல்லாஹ் என்ற மொதம் முஸ்லீம்களின் தேவனைத்தான் தொழுது கொண்டு வந்தார் என்றும் குரான் கூறுகிறது முக்கியமானதை இதை அனலைஸ் பண்ண போகிறோம் சூரா பத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலு நூற்றி எழுபத்தொன்று சூரா ஐம்பத்தி ஏழு இருபத்தேழு கிறிஸ்தவர்களின் தேவனாகி இயேசுவை அவர் புதிதாக அறிமுகப்படுத்திய அல்லாஹ் என்ற கடவுள்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று ஜிப்ரில் என்ற ஆவி தூதர் தன்னிடம் தீர்க்க தரிசனம் கூறியதாக முகமது நபி அவர்கள் குரானில் தெரிவித்துள்ளார் சூரா ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி செவன் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இதைத்தான் முஸ்லீம் உலகம் நம்புகிறது இது உண்மையா என்று வேத வசனங்கள் வழியாக ஆய்வு செய்ய வருகிறோம் எந்த முஸ்லீமும் இங்கே கேட்கலாம் எந்த முஸ்லீமும் கேட்கலாம் சொல்லுவாங்க உங்கள் இயேசு எங்கள் நபி எங்கள் முகமது எங்கள் முகமது சல் அவர்களுக்கு முன்னால் வந்த ஒரு நபி அவ்வளோதான் எங்கள் நபி தான் கடைசி தீர்க்கத்தரிசி அவர் தான் ஈசா நபியோடு இயேசுவோட பெரியவர்னு சொல்லுவாங்க இயேசு முஸ்லீம்னு அடைச்சு சொல்லுவாங்க ஏன்னா குரான் அப்படித்தான் சொல்லுது அதை அவங்க நம்புகிறாங்க இது உண்மையாக இது உண்மையாக அறநூறு வருஷம் கழித்து பிறந்திருக்கிறார் இவர் இயேசு பரமேரி போன பிறகு ஆல்மோ ஐநூற்றி எழுபது வருஷம் கழித்து பிறந்திருக்கிறாரு இவர் இயேசு முஸ்லீம்னு சொல்லியிருக்காரு முஸ்லீம்ங்கிற மதமே அப்போ கிடையாது கிடையாது பைபிள் இருந்த காலம் போகிற முஸ்லீம் எதுவுமே கிடையாது பைபிளில் முஸ்லீம்ங்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது ஆனால் குரானில் பைபிள் இல்லைன்னா குரானே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் யாருனாலும் அதை பார்க்கலாம் குரான் வச பைபிள் வசனங்கள் அவ்வளோ இருக்கு குரானில் இப்போது ஆனால் எல்லா முஸ்லீம்ஸும் நம்புகிறாங்க ஏசு ஒரு முஸ்லீம்ங்கிறாங்க இப்போ அது எல்லாத்தையும் எல்லாமே இங்கே வசனம் வச்சு காமிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம் சீசர்களே உங்களுக்கு